தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை தயார் செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துடன் முடிந்தது இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவது தொடர்பான அறிவிப்பானையை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டது ஆனால் உள்ளாட்சித் தேர்தலில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டன இவர்களின் பதவிக்காலம் இதுவரை ஐந்து முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இது தொடர்பான வழக்கில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் பலமுறை உத்தரவிட்டது எனினும் தேர்தல் ஆணையம் பல்வேறு காரணங்கள் கூறி கால அவகாசம் கேட்டு வந்தது இது இதுபோன்ற இழுத்தடிப்பால் உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கும் மாநில தேர்தல் ஆணையம் இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயார் செய்தல் மற்றும் வாக்குச்சாவடி அமைத்தல் தொடர்பான அரசாணையை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு அதன்படி இந்த தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிட்ட வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயார் செய்யும் பணிகள் மற்றும் வாக்குச்சாவடி அமைக்கும் பணிகளில் ஈடுபட ஆரம்பித்துள்ளது மாநில தேர்தல் ஆணையம்